வணக்கம் நண்பா. புதுசாக சேனல் ஆரம்பித்து ரன் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு, நீங்கள் போட்ட யூடியூப் சேனலில் இருக்க வீடியோவை எப்படி யூடியூப்பில் ப்ரொமோட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சேனலில் பார்ப்போம். நம்ம சேனலில் இருக்க வீடியோவை இல்லை சேனலில் ஏன் ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ புதுசாக ஆரம்பித்து ரன் பண்ணிகிட்டு இருக்க யூடியூப் சேனல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு வியூஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் வராது, கொஞ்சம் லேட்டாகும். அதனால் யூடியூப்லேயே கொடுத்துருக்காங்க, நீங்கள் யூடியூப்லேருந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணிக்கிங்க உங்கள் வீடியோவை அப்படின்னு யூடியூப்காரங்களே அவங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சில பேர் வந்து பெரிய பெரிய சேனலில் போய் ஹெல்ப் கேட்பாங்க, எங்கள் என்னோடய சேனலை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்கள் அப்படின்னு ஹெல்ப் கேட்பாங்க. அந்த இது இல்லாமல் இப்போ யூடியூப்லேயே அவங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எப்போ போல் நீங்கள் கொஞ்சம் காஸ்ட்டு கட்டி தான் வியூஸையும் சப்ஸ்கிரைபர்ஸும் வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் இப்படி பண்ணுற வியூஸ் வந்து உங்கள் வீடியோவை பார்த்தாங்கன்னா உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் வந்து இதில் வந்து ஆட் ஆகாது. ஆனால் உங்களுக்கு வியூஸும் சப்ஸ்கிரைபர்ஸ் லிஸ்ட்டுக்காக மட்டும்தான் இந்த ப்ரொமோட் வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் இதுக்கு மட்டும்தான் நீங்கள் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி வாங்க, இப்போ எப்படி நம்ம யூடியூப் சேனலில் இருக்க வீடியோவை இல்லை யூடியூப் சேனலை எப்படி ப்ரொமோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் சிம்பல் வரும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நான் இப்போ என்னோடய டெஸ்க்டாப்பில் தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் எப்படி யூடியூப் ஸ்டூடியோலேருந்து எப்படி வீடியோ ப்ரொமோட் பண்ணலாம் அப்படிங்கிறது. நீங்கள் உங்களோட சேனல் டாஷ்போர்ட் எடுத்துக்கோங்க. அதில் உங்களோட வீடியோ ஒன்று செலக்ட் பண்ணிங்க, எந்த வீடியோ நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க. அதில் த்ரீ டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே காட்டுவாங்க மூணாவது ஆப்ஷனை ப்ரொமோட்னு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே கூப்பிட்டு போவாங்க. நம்ம இப்போ எது மூலிமா உங்களோட சேனலை ப்ரொமோட் பண்ண போகிறோம்னா, கூகுள் ஆட்ஸ் அப்படிங்கிற ஒரு அப்படின்னா யூடியூப்லேருந்து தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் கெட் ஸ்டார்ட்னு கொடுத்துக்குங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், லோடிங் ஆகுது. இப்போ பாருங்கள், க்ரியேட் கம்பைன் போட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங்கில். இப்படி தான் உங்களோட அந்த மெயின் அட்டன்ஸ் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண வீடியோ வந்து இங்கே கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஹவு டு யூ வாண்ட் யூ ஆட் ஷோ அப் அன் யூடியூப்னு இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி இப்போ ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்து அவங்களோட ப்ளே உங்களோட வீடியோ ப்ரொமோட் ப்ளே ஆகும். அப்படி ரெண்டாவது அது இல்லைன்னா உங்களுக்கு ரெண்டாவதாக இருக்கிறது வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கீழே உங்களோட வீடியோவோட தம்ப்நெயின் காட்டிடுவாங்க. அப்போ அது கிளிக் பண்ணி வீடியோ பார்ப்பாங்க. நீங்கள் அதிகமாக இந்த ரெண்டாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிங்க, தம்ப்நெயின் மூலமா நீங்கள் வீடியோ கிளிக் பண்ணுறதால் அது கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் என்ன சைடில் பார்த்தீங்க ஆஸ் யூடியூப் ரிலேட்டட் ஆடுன்னு இருக்கு. நீங்கள் டெஸ்க்டாப்பில் பார்த்தா எந்த மாதிரி காட்டும் உங்களோட தம்ப்நெயின், மொபைலில் பார்த்தா எந்த மாதிரி தம்ப்நெயின் காட்டும் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. அதை காட்டுறாங்க. அப்புறமா இது முக்கியம், இப்போ வந்து உங்களோட வீடியோவோட ஹெட்லைன் கொடுத்துங்க. உங்கள் வீடியோவோட ஹெட்லைன் கொடுத்துங்க. இப்போ நான் வந்து யூடியூப் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் டிக்ரீஸிங் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் ஒன்று டிஸ்கிரிப்ஷன் டூ கொடுத்துருக்காங்க, அதிலே நீங்கள் கிளிக் பண்ணி எதை கொடுத்துக்குங்க, ஏதோ டிஸ்கிரிப்ஷன் எழுதிக்கோங்க. நீங்கள் அதெல்லாம் கொடுத்துட்டு சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் கண்டினியூ கொடுத்துருக்காங்க, கண்டினியூன்னு அதை கிளிக் பண்ணிடுங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களோட லொக்கேஷன் கேட்பாங்க. இப்போ எங்கேருந்து நீங்கள் உங்கள் கஸ்டமர்ஸுக்கெல்லாம் எப்படி லொக்கேட் பண்ணலாம் அப்படிங்கிறத கேட்பாங்க. அதில் வந்து நீங்கள் என்டர் சிட்டி அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் வந்து தமிழ்நாடுன்னு கொடுத்துருங்க, ஏன்னா அதான் நம்ம கொடுக்க போகிறது. அதனால் நீங்கள் தமிழ்நாடுன்னு கொடுத்துருங்க, ஏன்னா நம்ம இங்கே இருந்தால் நம்ம சேனலை ப்ரொமோட் பண்ண போகிறோம் அவங்களுக்கு. நீங்கள் தமிழ்நாடு கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து கேட்பாங்க லாங்குவேஜஸ் கேட்பாங்க, வாட் லாங்குவேஜஸ் டூ யூ கஸ்டமர் ஸ்பீக்குன்னு கேட்பாங்க. இதில் வந்து நீங்கள் தமிழில் கொடுத்துருங்க, கீழே கண்டினியூ கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் லொக்கேஷன் எல்லாமே ஆட் ஆகிருக்கும், லொக்கேஷன்ஸ் லாங்குவேஜ் எல்லாமே ஆட் ஆகிருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இப்போ வந்து டீமோகிராஃபிக்ஸ்ன்னு போட்டு
வாட் இஸ் த ஜெண்டர்னு போட்டு எல்லாம் கேட்டிருப்பாங்க. எத்தனை வயசுக்குள்ளே அங்கே வந்து உங்கள் வீடியோலாம் பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து உங்கள் விருப்பத்துக்கு மாதிரி பண்ணிக்கிங்க. நான் எல்லாமே டிக் பண்ணிக்கிறேன். கீழே கஸ்டமர் இன்டர்ட் இருக்குது, ரெண்டாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் தான் கொடுக்கணும், ரெண்டாவது ஆப்ஷன்ஸ் கொடுத்துருங்க. எப்பவுமே கீழே வந்தீங்கன்னா உங்களோட வீடியோ எந்த மாதிரி கண்டென்ட்டில் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. கண்டென்ட்டில் நீங்கள் போய் உங்களோட வீடியோ என்ன கண்டென்ட் அப்படிங்கிறத போய் கிளிக் பண்ணிடுங்க. நான் போய் மீடியாங்கிறத போய் கிளிக் பண்ணிக்கிறேன். வீடியோ ஸ்ட்ரீமிங் சப்ஸ்கிரைபர் சர்வீசஸ்னு கீழே கண்டினியூ கொடுத்துருங்க. கீழே வந்தீங்கன்னா தெரியும் டெய்லி பட்ஜெட்னு போட்டிருப்பாங்க. இப்போ வந்து நம்ம சேனலில் வந்து இப்போ நம்ம வந்து காசு கொடுத்தா நம்ம சேனலை ப்ரமோட் பண்ண போகிறோம். அவங்க கொடுத்துருக்க என்னென்னு தெரியுங்க பார்த்தீங்கன்னா, கரன்சின்னு போட்டாங்கன்னா இப்போ வந்து இந்தியன் ருப்பியில் நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை டாலரில் பண்ணிங்க, நீங்கள் இந்தியன் ருப்பீஸை இது பண்ணிடுங்க, செலக்ட் பண்ணிக்கங்க. அதில் வந்து ஒரு வீடியோ வந்து இப்போ வந்து நீங்கள் காசு பேமெண்ட் பண்ணி உள்ளே போயிட்டீங்கன்னா இந்த வீடியோ வந்து எப்படி எப்படிலாம் பார்ப்பாங்க கஸ்டமர்ஸ் அப்படின்னு கேட்டுறதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வீடியோவை 30 செகண்ட்ஸ் பார்த்தாங்கன்னா அது கீழே உங்கள் வீடியோ ஆட் ஆயிரும், அடுத்த வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வர மாதிரி அவங்க பண்ணிடுவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து கீழே வந்து டெய்லி பட்ஜெட்னு இருக்குது, அதில் வந்து நீங்கள் எத்தனை ரூபாய்க்கு போட்டு நீங்கள் பண்ணிக்கிறீங்களோ பண்ணிக்கங்க. நான் வந்து 100 ரூபான்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கீழே கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பண்ணதுலேருந்து இப்போ எண்டு வரையும் பண்ணது எல்லாமே காட்டியிருப்பாங்க. இதில் எதுவும் மிஸ்டேக் இருந்தால் மட்டும்தான் இவங்க இது பண்ண சொல்லுவாங்க திரும்ப. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ தான் நம்ம பேமெண்ட்டை கொடுத்து இப்போ நம்ம சேனலை ப்ரமோட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சேனலை வந்து நான் 100 ருபீஸுக்கு ப்ரமோட் பண்ண போகிறேன். என் பேங்க்கில் வந்து இப்போ அமௌண்ட் இல்லை, அதனால் நான் இப்போ எப்படி சேனலை ப்ரமோட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஷோ பண்ண முடியாது. ஆனால் இப்படி தான் உங்கள் சேனலை ப்ரமோட் பண்ணணும் யூடியூப் ஆட்ஸிலிருந்து. நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் உங்களோட சேனலை ப்ரமோட் பண்ண போகிறீங்க. இப்படி தான் நம்ம சேனலை ப்ரமோட் பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து எப்படி நம்ம சேனலை ப்ரமோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் இதோட கண்டினியூ வீடியோவில் இன்னொரு வீடியோவில் நான் அப்லோட் பண்ண போகிறேன். அதில் வந்து எப்படி நம்ம ப்ரமோட் பண்ணால் எத்தனை நாளுக்குள்ளே நம்மளோட வீடியோ வந்து வியூவர்ஸுக்கு எப்படி ரீச் ஆகும், எத்தனை பீப்புள் வந்து நம்மளோட வீடியோ பார்ப்பாங்க அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் அடுத்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியப்படுத்தணுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.